ஹாய், என் குட்டி பையனுக்காக வெஜ் புலாவ் செய்ய போகிறேன். அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக கேரட் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸு, பட்டாணி எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி, புதினா, கொஞ்சம் புதினா லீவ்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன், கொத்தமல்லி, மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு குட்டி குட்டியாக பூண்டு, இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் இடித்து போடணும். ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவி பால் எடுக்கணும். தேவையான அளவு சால்ட்டு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம், பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் எடுத்திருக்கேன். அரிசி வந்து அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதாவது இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர், அது அளவு ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் துருவி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து நான் 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து பேனில் செய்கிறதுனால நான் அப்படி செய்கிறேன், பாத்திரத்தில் செய்கிறதுனால. நீங்கள் வந்து குக்கரில் செஞ்சால் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜ் புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பட்டாணி பீஸ் ஆட் பண்ணுறேன். பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் நச்சு போட்டிருக்கேன். இப்போ புதினா கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் எல்லா காய்கறியும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டு பாருங்கள், 5 நிமிஷம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு நான் 5 டம்ளர் தேங்காய் பால் ப்ளஸ் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் 2 to 4 தான் கரெக்டான இது. 4 விசில் வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மெத்தட் தான். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி போட்டு தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். அண்டு 1 பிஞ்சு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பெருங்காயத்தூள் உங்கள் விருப்பம். சேர்க்கணா சேர்த்துக்கோங்க. அண்ட் நெய்யும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ நெய் ஆட் பண்ணல. இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு 13 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நம்மளோட வெஜ் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். குக்கர்லனா 4 விசில் விட்டுருங்க. ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 4 விசில் விட்டுருங்க, கரெக்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள், 13 மினிட்ஸில் நம்மளோட வெஜ் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட வெஜ் புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி லீஃப் ஆட் பண்ணுறேன்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய், டுடே ஸ்பெஷல் என் குட்டி பையனுக்காக வெஜ் புலாவ் தேங்காய் பால் சாதம், கேப்சிகம் கிரேவி, காளான் கிரேவி. தஷ்வந்த், டுடே ஸ்பெஷல் என்ன தெரியுமா? என் குட்டி பையனுக்காக வெஜ் புலாவ், காளான் பட்டாணி கிரேவி, கேப்சிகம் கிரேவி. சாப்பிடுங்க, நல்லாயிருக்கா? சாப்பிடுங்க. பிடிச்சிருக்கா வெஜ் புலாவ்? சொல்லுங்க, பிடிச்சிருக்கா? சரி, சாப்பிடுங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. வெஜ் புலாவ் நல்லா இருக்கா? என் தங்கம், சாப்பிடுங்க.